அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படிங்கிற குவெஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து எனக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இருக்குமா, யாருக்கெல்லாம் வந்து அறிகுறிகள் வந்து தெரியவே தெரியாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ப்ரெக்னன்சி டைமில் சிம்டம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும், லைட்டாக வந்து தலைவலி இருக்கும், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும், லைட்டாக வந்து வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும், ஸ்டொமக் பெயின் ஒரு சிலருக்கு இருக்கும், ஆனால் வந்து அது ஹெவியாக இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். இதுதான் காமனாக இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது, நான் எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீரியட் வந்து ரெகுலராக இல்லாமல் இர்ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்க. ஏன்னா ரெகுலராக இருக்கிறோம் அப்படின்னா 28 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம பீரியட் ஆயிடுவோம். ஸோ 28 அல்லது 30 டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட் ஆகிட்டோம் அப்படின்னா, இப்போ 35 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நமக்கு தெரியும், டேட் வந்து தள்ளி போயிருக்குது நமக்கு அப்படிங்கிற ஒரு மெயின் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆனால் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க அவங்களே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 45 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து பீரியட் ஆவாங்க. ஒரு சிலருக்கு வந்து 50 டேஸ், 60 டேஸ் கூட ஆயிரும். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு இம்ப்ளன்டேஷன் ஆகி அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் கூட பீரியட் வந்து அவங்களுக்கு எப்பவும் தள்ளி தள்ளி ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா மாதம் இந்த மாதிரி தானே, 2 மாதம் தள்ளி தானே ஆகிக்கிட்டு இருப்போம், எல்லா டைமும் இந்த மாதிரி தானே நம்ம பீரியட் ஆகிறோம் அப்படின்ட்டு அவங்க அசால்ட்டாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வரக்கூடிய மற்ற சிம்டம்ஸ் கூட வந்து அவங்க வந்து கவனிக்க மறந்துடுவாங்க. ஏன்னா மற்ற சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வைட் டிஸ்சார்ஜ் இருக்கும், அவங்க சப்போஸ் வந்து சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஹெவியாக வந்து வேலை செய்கிறவங்களாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து வைட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கலாம், இதுவும் ஒரு காரணம் தான். இவங்க வந்து வீட்லேயே இருக்கலாம், அவங்க பாடியில் வந்து அந்தளவுக்கு வந்து வைட் டிஸ்சார்ஜ் வராமல் இருக்கலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து ப்ரெக்னென்சியை வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பீரியட் தள்ளி போகிறது தான் வந்து ஒரு மெயின் காரணம். அந்த மெயின் வந்து இர்ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு வந்து மிஸ் ஆகும். அதே போல் வந்து ஃபர்ஸ்ட் பேபி, செகண்ட் பேபிக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு தெளிவு இருக்கும், இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் தெளிவு இருக்கும். ஃபர்ஸ்ட் பேபியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. பீரியட் டேட் மறந்துடுவாங்க, பீரியட் டேட் இந்த டைமில் தான் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் மறந்துடுவாங்க. இல்லை வந்து ஒரு 3 டேஸ், 4 டேஸ் தள்ளி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு இம்ப்ளன்டேஷன் ஆக போது வரக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸை வந்து கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஸ்டொமக் பெயின் இருக்கும், லைட்டாக ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்கும், வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து தெரியாது. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து நார்மலாகவே எப்பவும் ஸ்டொமக் பெயின் இருக்கலாம், இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் நார்மலாகவே ஸ்டொமக் பெயின் இருக்கலாம், வாமிட் வர மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருந்தாலும் அந்த சிம்டம்ஸ்லாம் வரும். அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்களால ப்ரெக்னென்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அதுக்கும் காரணம் இந்த இர்ரெகுலர் பீரியடு தான். ஸோ ஒரு சிலர் உடம்புக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியவே தெரியாது, வாமிட் எதுவும் வராமல் நார்மலாக இருப்பாங்க. ப்ரெக்னென்சிலேருந்து டெலிவரி வரைக்குமே வாமிட் பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிம்டம்ஸ் தெரியலை அப்படின்ட்டு நீங்கள் யாருமே வந்து ஃபீல் பண்ணிக்க தேவை கிடையாது. பீரியட் டேட் தள்ளி போகுதா அப்படின்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இர்ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்க 60 டேஸ்க்குள்ளே எப்படி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க? ஸோ ஒரு 60 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அல்லது 55 டேஸ்க்கு அப்புறமா வந்து ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சிடும். இது ரெண்டையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே சிம்டம்ஸ் தெரியாது, ஒரு சிலருக்கு வந்து தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது, எல்லாமே அவங்கவுங்க உடம்பு பொறுத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.